Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரைஸ் ஹல்வா. சாதத்துல எப்படி ஹல்வா செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ சேனல் தமிழ்ல சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போதான் நம்ம போற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ சாதத்துல ஹல்வா எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரைஸ் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் சாதம், தேவையான அளவு சர்க்கரை, முந்திரி, இடித்த ஏலக்காய் பொடி, கேசரி பவுடர், தேவையான அளவு நெய். சரி வாங்க, இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அந்த நெய் நல்லா சூடாகி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சூடான பிறகு நம்ம எடுத்த ஒரு கப் சாதத்தை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா இதில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை போய் அந்த ஸ்மெல் வர்றதுக்காக நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க. நெய்யில் நல்லா சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அரைக்கிறதுக்காக ஒரு ஜாரில் வந்து எடுத்துக்குங்க. ஜாரில் எடுத்துக்கிட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். இதில் தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குங்க. மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இந்த மாதிரி பதத்தில் வர வரைக்கும் நீங்கள் மிக்சியில் போட்டு அந்த சாதத்தை நல்லா வந்து அரைச்சிக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்த முந்திரியை இந்த மாதிரி நெய்யில் லைட்டாக வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நெய்யில் நல்லா வந்து அந்த முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்குங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் நெய் போட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த சாதத்தை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டவே போதுங்க. தேவையான அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்குங்க. நல்லா இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கலருக்காக கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது இடித்த ஏலக்காய் பொடியை வந்து இதில் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. நெய்யில் வறுத்த முந்திரியை இது கூட வந்து சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் உங்களுக்கு சூப்பரான சுவையான ரைஸ் ஹல்வா ரெடி ஆகிடுங்க. மீந்து போன சாப்பாட்டில் இந்த மாதிரி ஹல்வா கூட நம்ம செய்யலாம். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் இன்ஃபோ சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.